உத்தரப்பிரதேச மாநிலம் சமீபகாலமாக கொலைகள், போராட்டங்கள், மோதல்கள்னு குற்ற சம்பவங்களுக்கும் சர்ச்சைக்குரிய நிகழ்வுகளுக்கும் பெயர் போன மாநிலமாக மாறியிருக்கு. இப்படியான சூழ்நிலையில இப்போ அங்க இரண்டு பட்டியலின பெண் பிள்ளைகள் தூக்கில தொங்கியபடி சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் கேரி மாவட்டத்தில் இருக்கிற நிகாசன் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட லால்பூர் மஜ்ரா தமோலி பூர்வான்ற கிராமத்தில் 15 மற்றும் 17 வயதுடைய இரண்டு பட்டியலின மைனர் சகோதரிகள் புதன்கிழமையான நேத்து மரத்தில் தூக்கில தொங்கின நிலையில கண்டெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த விவகாரத்தில் சோட்டு, ஜுனைத், சோஹைல், ஹவிசுல், கரீமுதீன், ஆரிஃப் அப்படின்னு 6 பேர் கற்பழிப்பு மற்றும் கொலை குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டு அவங்க மேல போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. சம்பவம் தொடர்பான முதற்கட்ட விசாரணையில முக்கிய குற்றவாளிகளான சோஹைல் மற்றும் ஜுனைத் ஆகிய 2 பேரும் 2 சிறுமிகளை பக்கத்தில் இருக்கிற பண்ணைக்கு இழுத்துட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணினதாகவும், இதையடுத்து குற்றம் சாட்டப்பட்டவர்களே தங்களை திருமணம் பண்ணிக்கணும்னு அந்த சிறுமிகள் கேட்ட நிலையில அவங்க 2 பேரையும் சோஹைலும் ஜுனைத்தும் கொன்னதாக சொல்லப்படுது. இதுல குற்றவாளிகள் அவங்களுக்கு உதவியவர்கள்னு 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை பத்தி பேசின சிறுமிகளின் குடும்பத்தார் அந்த 6 பேர்ல 3 பேர் வீடு புகுந்து சிறுமிகளோட தாயாரை தாக்கிட்டு சிறுமிகளை பைக்ல கடத்திக்கிட்டு போனதாகவும், பட்டப்பகல்ல தங்களோட மகள்கள் கடத்தப்பட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விவகாரத்துல பிரேத பரிசோதனை விசாரணைகள்னு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக்கிட்டு வர நிலையில சம்பந்தப்பட்ட பகுதியில போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்த நாட்டையே அதிர வைக்கிற அளவுக்கு உத்தரப்பிரதேசத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது. அங்க குற்றவாளிகளுக்கு பயமே இல்லை, அங்கு ஆளும் அரசு சட்டம் ஒழுங்குல தோத்து போயிருக்குன்னு எதிர்கட்சிகள் உத்தரப்பிரதேச அரசு மேல கடும் விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு வர, இந்த வழக்குல குற்றவாளிகள் இஸ்லாமியர்களா இருக்கிறதுனால அதை குறிப்பிட்டு சிலர் அரசியல் பண்ணிக்கிட்டு வர்றதையும் பார்க்க முடியுது. குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படணும், வருங்காலத்திலையும் இது போன்ற குற்றங்கள் நடக்காம இருக்க தண்டனைகள் கடுமையாக்கப்படணும்ன்றது இங்க பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களோட வழக்கமான தொடர் கோரிக்கையா இருக்கு.